ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மன். தமிழ் உறவுகளே, வணக்கம். ஜெர்மனி செய்திகளுக்காக வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராயங்களே, வணக்கம். ஜெர்மனியில் காய்கறிகள் படபகைகள் என்பனவற்றுக்கான வரி சலுகை வழங்கப்பட இருப்பதாக தற்பொழுது அறிவித்தல் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியின் விவசாய மந்திரி சென் ஒஸ்டர்மேயர் அவர்கள் உணவுப் பொருட்கள் குறிப்பாக மரக்கறி மற்றும் பல வகைகளுக்குரிய மேலதிக வரியை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை முன்வைத்திருக்கின்றார். ஏற்கனவே 1/1/2023 தொடக்கம் இஸ்பானிய நாட்டில் இவ்வகையான நடைமுறை இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் மிகவும் போசாக்குள்ள உணவை உண்பதற்காகவும் மற்றும் மலிவு விலையில் இந்த உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் இவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற தனது ஆலோசனையை வைத்திருக்கின்றார். இவ்வாறு மேலதிக வரியை குறைப்பதன் மூலம் பாவனையாளர்களுக்கு மலிந்த விலையில் இந்த பொருட்கள் சென்றடையும் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். ஜெர்மனி நாட்டில் புத்தாண்டு தினத்தில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களின் பின்னணியில் வெளிநாட்டை பூர்வீகமாக கொண்ட இளைஞர்கள் ஈடுபட்டதால் இப்பொழுது அந்த வெளிநாட்டு இளைஞர்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. இவை பற்றிய விவரங்கள் இப்பொழுது. ஜெர்மனியில் சில்வெஸ்டர் தினமன்று பாரிய வன்முறை சம்பவங்கள் பல நகரங்களில் நடைபெற்றிருந்தன. குறிப்பாக பெர்லின், எசன் போன்ற பிரதேசங்களில் நடைபெற்றிருந்த வேளையில் இந்த சம்பவங்களில் கூடுதலாக வெளிநாட்டை பின்னணியாக கொண்ட இளைஞர்களே ஈடுபட்டார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மன் அரசியல்வாதிகள் இவ்வாறு இந்த சம்பவங்களில் ஈடுபட்டவர்களுடைய பெயர்களை வெளியிட வேண்டும் என்ற சில வேண்டுதலை விடுத்திருக்கின்ற வேளையில் சில அரசியல்வாதிகள் இதை செய்யக்கூடாது என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார்கள். இதே வேளையில் ஜெர்மனியின் ஆசிரியர் சங்கமானது பாடசாலைகளில் இவ்வாறு வெளிநாட்டு பூர்வீகமாக கொண்ட மாணவர்களுடைய தொகையை கூடுதலாக கொண்டிருத்தல் வேண்டாம் என்ற ஒரு ஆலோசனையை முன்வைத்திருக்கின்றார்கள். கூடுதலாக இவ்வகையான வெளிநாட்டு பின்னணியை கொண்ட மாணவர்களினால் மற்ற மாணவர்களுடைய கல்வித்தராதத்தை சரியான முறையில் சமன் செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளதாக அவர்கள் கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளையில் ஜெர்மனியின் உள்நாட்டு அமைச்சர் நான்சி பேசர் அவர்கள் இந்த ஆலோசனைக்கு தனது சம்மதத்தை தெரிவிக்கவில்லை. சில ஜெர்மன் பாடசாலைகளில் வெளிநாட்டு பின்னணியை கொண்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை 95% இருப்பதாகவும் சராசரியான முறையில் 35% இந்த மாணவர்கள் இருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனி நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி மெகா சேல் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து ஆடை திணுசுகளும் 25% 50% விலை கழிவு. முன்சனில் 14 காலை 10 முதல் மாலை 5 வரை, 15 காலை 10 முதல் மாலை 5 வரை நூரன் பர்க்கில் 70% வரை விலை கழிவு. நியோரா மெகா சேல். ஜெர்மனியில் இருந்து நாடு கடத்தப்பட்ட நபர் ஒருவர் தொடர்பாக தற்பொழுது வெளிநாட்டு அலுவலகம் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 காலங்களாக தனது தாதேந்தருடன் வாழ்ந்து வந்த முன்பு யூகோஸ்லாவியாவை என்ற நாட்டை பூர்வீகமாக கொண்ட யுவதியான ஆகியன்சினா என்பவர் 2020 சக்சன் மாநிலத்தில் உள்ள ஒரு நகர வெளிநாட்டவர் அலுவலகத்தினால் நாடு கடத்தப்பட்டார் என்றும், ஆனால் இவர் உண்மையில் கொசோவோ பிரதேசத்திலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்தார் என்றும், அதாவது 20 வருடங்களுக்கு முன்னர் கொசோவோ யூகோஸ்லாவியாவுடன் இருந்த காரணத்தினால் இந்த வெளிநாட்டவர் காரியாலயமானது கொசோவோ என்ற தனிநாடாக இருந்த வேளையிலும் இவரை யூகோஸ்லாவியாவிற்கு அனுப்பிவிட்டதாக புளுக்ளிங் ராட்டன் சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கு ஆதரவாக இயங்குகின்ற அமைப்பானது இந்த வெளிநாட்டவர் காரியாலயத்தின் மீது குற்றத்தை சுமத்தி இருக்கின்றது. கஸ்ட்ரோப்பில் உள்ள வீடொன்று திடீரென சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வீட்டில் இருந்து ஈரானியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் ஜெர்மனியில் பயங்கரவாத தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் நோர்த்தம்பேஸ்பான் மாநிலத்தில் உள்ள கஸ்ட்ரோப் நகரத்தில் உள்ள வீடொன்றை ஜெர்மனியின் அதிரடிப்படை மற்றும்
போலீசார் முற்றுகையிட்டு சோதனை மேற்கொண்டார்கள். இவ்வாறு அவர்கள் மேற்கொண்ட இந்த நடவடிக்கைக்கு முக்கிய காரணமாக ஈரான் நாட்டைச் சேர்ந்த 32 வயதுடைய நபர் இஸ்லாமிய தாக்குதலை நடாத்துவதற்காக திட்டமிட்டிருந்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இவரை கைது செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இவர் ரசாயன ஆயுதங்களை உற்பத்தி செய்து இவ்வையான தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் என்ற அச்சத்தின் காரணமாகவும் இவர் இவ்வையான ரசாயன பொருட்களை வேண்டுவதற்கு முயற்சி செய்தார் என்பது தெரிய வந்த காரணத்தினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தீயணைப்பு படை மற்றும் ரசாயன ஆயுத வல்லுநர்களும் இந்த பிரதேசத்தில் பிரசன்னமாக இருந்ததாகவும் தெரிய வருகின்றது. அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கோ. சரி ஓகே பாய், நைட் எடுக்கிறேன். சரியா இஞ்சி என்னடா வாங்கி விக்கிறாராம், என்ன இப்ப உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா? அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார், அவர்கிட்ட டிவியும் பாக்குறீல, அப்ப இப்ப நான் போறேன் தானே இப்ப வாங்கி வைப்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049-1630-0078-00. இனி உலக செய்திகள். மத்திய கிழக்கிலிருந்து மத்தியதரை கடல் பிரதேசத்தின் ஊடாக ஐரோப்பாவை கடக்க முயற்சி செய்த 130 பேர் மத்தியதர கடலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த வேளையில் தன்னார்வ மீட்பு பணியினரால் இந்த 110 அகதிகளும் மீட்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் தற்பொழுது இத்தாலியினுடைய புதிய அரசாங்கமானது இவ்வாறு தன்னார்வ மீட்பு பணியில் ஈடுபடுபவர்களுக்கு பல கடுமையான சட்டங்களை விதித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். 2022 துருக்கி நாட்டிலிருந்து கிரேக்க நாட்டத்துக்கு வருவதற்கு 256,000 அகதிகள் முயற்சி செய்ததாகவும் இதே வேளையில் கிரேக்க நாட்டினுடைய எல்லைப்படையினர் இவர்களை துருக்கிக்கு திருப்பி அனுப்பியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இது எவ்வாறாக இருப்பினும் 2022 துருக்கி நாட்டிலிருந்து மொத்தமாக 11,800 அகதிகள் கிரேக்க நாட்டிற்கு வந்ததாகவும் இது கடந்த 2021 ஒப்பிடும் பொழுது மிகவும் குறைவாக உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. உலகின் மிகப்பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் கேட்டகம் சொல்லப்படுகின்ற உணவு நிறுவனமான மெக்டொனால்ட்ஸ் ஆனது ஏற்கனவே ரஷ்யாவிலிருந்து தனது கிளைகளை அகற்றி இருந்தது. இதேவேளையில் ஹசஸ்தான் என்று சொல்லப்படுகின்ற அயல் நாட்டிலிருந்தும் தற்பொழுது மெக்டொனால்ட்ஸ் ஆனது தனது நிறுவனங்களை பூட்ட முடிவெடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மிக்க நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ்கே செல்ஸ் பரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள். எஸ்கே செல்ஸ் பரடைஸ், டோட்மொண்ட்.